மல்லி மலர்கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, முள்ள மலர்கொடி முத்தாரமே, எங்குரு எங்குரு குத்தாலமே. ஏ சுமி, என்னடி ரொம்ப குசியா இருக்க? என்ன விஷயம், எனக்கும் சொல்லுடி. ஏ, உனக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு அம்மா ரேஷன் கடைக்கு போறாடி 2000 ரூபா வாங்குறதுக்கு. நான் எப்படியாவது ஒரு 500 ரூபா வாட்டையை போடலான்னு பார்த்துட்டு இருக்கேன்டி. ஏய், இதே நீ என்னட்டு சொல்லவே இல்லை, நானும் 500 ரூபா வாங்கிடுவேன்டி. சரி வாடி, அம்மா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். முதல்ல அம்மா, அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் எதனா உதவி செய்யட்டுமாம்மா? ஆமாம்மா, எதனா வேலை இருந்தால் சொல்லுங்கம்மா, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். என்னடி அதிசயமாக இருக்கு, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லுவீங்க, ஒன்றும் புரியலையே. இல்லைம்மா, உன்னை பார்த்தா பாவமாக இருந்துச்சா? சரி, அதான் நானும் மதியம் சும்மா இருக்கமே, உனக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தோம். சரிடி, ஒருத்தி போய் பாத்ரூமை கழுவு, ஒருத்தி போய் வீடை கூட்டு. சரிம்மா. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தான். ஐ ஜாலி, இன்னைக்கு எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து ஒரு 500 ரூபா வாட்டையை போட்டுற வேண்டியதுதான். காசு பண்ணும் துட்டு மணி மணி, காசு பண்ணும் துட்டு மணி மணி. ஐயோ, இன்னைக்கு 500 ரூபா கிடைக்க போகுது நம்மளுக்கு. எப்படியாவது நம்ம கடைக்கு போய் ஒரு டாப்ஸ் எடுத்துடணும். எப்பா என்ன வெக்கையா இருக்கு, சோறு பொங்கி முடிக்க முன்ன நம்ம ஆவி போயிரும் போல இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் குறுக்க சாய்ப்போம். இம்மா என்னம்மா இப்படி படுத்து கிடக்கீங்க, எந்திரிங்க. இம்மா ரேஷன் கடை மூடிடுவாங்கம்மா, சீக்கிரம் போவோம் வாங்க. சரி, எதுக்கு ரெண்டு பேரும் கிடந்து இப்படி அலறீங்க, கொஞ்ச நேரம் சாய விடுறீங்கடி. இப்போ எதுக்கு நான் ரேஷன் கடைக்கு போகணும்? இம்மா இன்னைக்கு ரேஷன் கடையில் 2000 ரூபா வாங்கலையா? அதெல்லாம் போன வாரமே வாங்கியாச்சு, அதை வாங்கி தான் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டோம். போய் உங்கள் வேலையை பாருங்கள். அம்மா என்னம்மா நீங்கள் சொல்லவே இல்லை எங்ககிட்ட, நாங்கள் அதனால தானேம்மா காலையிலேருந்து கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடந்தோம். எப்படியாவது உங்ககிட்ட இருந்து ஒரு 500 ரூபா வாங்கலான்னு பார்த்தோம். நீ என்னடனா இப்படி பண்ணிட்டேம்மா, ஏம்மா எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அடிப்பாவீங்களா, எனக்கு அப்போவே தெரியும்டி, என்னடா எலி அம்மனமா ஓடுதேன்னு நினச்சேன். நீங்கள் ஒரு சொம்பு கூட நான் அகத்தி வைக்க மாட்டீங்க வீட்டுக்குள்ளே. இன்னைக்கு ஒருத்தி பாத்ரூம் கழுவுறா, ஒருத்தி வீட்டை தூத்துறா, அப்போவே எனக்கு தோணுச்சு சரி செய்யட்டும், பயப்பிள்ளைங்க நாடி விட்டு வச்சேன். உங்களுக்கு 500 ரூபா வேணுமா? 500 ரூபா 2000 ரூபா வாங்கி உங்ககிட்ட 1000 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் என்ன லாக்டவுன் ஃபுல்லாக உட்காந்து பிச்சை எடுக்கணுமா? போய் வேலையை பாருங்கடி, அதெல்லாம் 500 ரூபாய் கொடுக்க முடியாது. ஏ சுமி, பாருடி இந்த பத்திரக்காளியை, போன வாரமே வாங்கிட்டு இருக்காடி, நம்மக்கிட்ட சொல்லவே இல்லைடி. இப்போ என்னடி பண்ணுறது? போடி, நானாவது வீட்டை தான் தூத்துனேன், நீ பாத்ரூமெல்லாம் கழுவிட்ட, பாவம் நீதான். மொத்தத்தில் வடை போச்சே.